ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கே சயின்ஸ் 1987லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். எஜுகேஷன் ஓரியன்டாக நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ப்ரீவியஸாக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச்சை பற்றி டீட்டெயிலாக ரேங்க் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஆட்கார்ட்டில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். இதை பேஸ் பண்ணி உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஃபார் ரவுண்ட் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சில காலேஜ்லாம் இருக்குது. அது எந்தெந்த காலேஜ் இருக்குது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ரவுண்ட் ஒன்று ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க எப்படி நம்ம வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ரேங்கை பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செல் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 37 சீட் இருக்குது. ஓசி வந்து 2408வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 2 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்குது. ஓசி வந்து 3708வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 3 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 26 சீட் இருக்குது. ஓசி வந்து 3990வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 4 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 40 சீட் இருக்குது. ஓசி வந்து 5053வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 5 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 33 சீட் இருக்கு. ஓசி வந்து 6370வது ரேங்க்ல உள்ள ஸ்டூடண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 6 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 27 சீட் இருக்கு. ஓசி வந்து 7457வது ரேங்க்ல உள்ள ஸ்டூடண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 7 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 27 சீட் இருக்கு. ஓசி வந்து 8995வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 8 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 27 சீட் இருக்கு. ஓசி வந்து 9404வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 9 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 69 சீட் இருக்கு. ஓசி வந்து 11885வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 10 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 33 சீட் இருக்கு. ஓசி வந்து 12432வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 11 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 69 சீட் இருக்கு. ஓசி வந்து 12434வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்டும் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த காலேஜை. ஆக்சுவலாக ரவுண்டு ஒன்னில் வந்து ஒரு சில பேர் வந்து எடுப்பாங்க. இதில் வந்து பன்னாரியம்மன் என்ஏர் ஆஃப் ரேங்கிங் பாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து இல்லை. நம்பர் 12 வந்து 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 26 சீட் இருக்கு. ஓசி வந்து 12752வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜில் என்ஏர் ஆஃப் ரேங்கிங் லாஸ்ட் கன்சிக்யூட்டிவாக 3 இயர்ஸில் இல்லை. மற்றபடி என்பிஏ, நேக்கு, அட்டானமஸ் 3 பேராமீட்டரும் வச்சுருக்காங்க. ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நம்பர் 13 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 13408வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 14 4960 மெப்கோ, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 13710வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 15 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 34 சீட் இருக்கு. ஓசி வந்து 16053வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. இந்த காலேஜை ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரவுண்ட் ஒன்னில் இந்த காலேஜை டெலீட் பண்ணிடுங்க. நம்பர் 16 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 34 சீட் இருக்கு. ஓசி வந்து 16061வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 17 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 80 சீட் இருக்கு. ஓசி வந்து 18326வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. நம்பர் 18 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 19870வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. மீனாட்சி சுந்தரராஜனில் என்பிஏ மட்டும்தான் இருக்குது, நேக்கு, அட்டானமஸ் இது ரெண்டுமே கிடையாது. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் பாஸ்ட் 3 இயர்ஸாகவே இவங்க வந்து இல்லை. இதை வந்து நீங்கள் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்பர் 19 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 34 சீட் இருக்கு. ஓசி வந்து 19895வது ரேங்கில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. டோட்டலாக இந்த 19 காலேஜில் 15 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன்னில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 4 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூவில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 736 சீட் இருக்குது. எவ்வளோ தரமாக சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ தரமாக ரெடி பண்ணுங்கள்.
ரேங்கை பேஸ் பண்ணி உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது துல்லியமாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரவுண்டு 2 அண்ட் ரவுண்டு 3ல இருக்கீங்க, இல்லை ரவுண்டு 4ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது ஒரு ஒரு ரவுண்டும் முடிய முடிய ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காலேஜில் இருக்க சீட் எல்லாமே வேகன்சி முடிஞ்சிடும். சரிங்களா? எக்ஸாக்டாக ஒரு காலேஜை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் ரேங்கை பேஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த அலாரமாக வந்து கான்டெக்ட் பண்ணலாம். நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.